ஹலோ மோட்டோ லவர்ஸ், ஹூண்டாய் வந்து அவங்களோட வென்யூ காரை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ப்ரீவியஸ் வெர்ஷனில் கொடுத்ததை விட இந்த வெர்ஷனில் அதிகமான ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த காரோட டிசைனை வந்து மாற்றிருக்காங்களா இல்லையா, இந்த காரோட புக்கிங்ஸ் அமௌண்ட் வந்து எவ்வளவு, எப்போத்துலேருந்து புக்கிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம ஆன்லைனில் புக் பண்ணலாமா இல்லாட்டி ஆஃப்லைனில் புக் பண்ணலாமா, இந்த கார் வாங்கினோம்னா இந்த காருக்கு எவ்வளோ வெயிட்டிங் பீரியட் வந்து இருக்குது, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராட்டும் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வென்யூ கார் வந்து இப்போ 2022 ஒரு ஃபேஸ்லிஃப்ட் மாடலாக ஹூண்டாய் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H2C அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஹோம் டு கார் வித் அலெக்ஸாவோட சப்போர்ட்டோட. அலெக்ஸா இருந்ததுன்னா அதன் மூலமாக நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது காரில் வந்து எவ்வளோ பெட்ரோல் இருக்குது, காரில் ஏசி ஆன் பண்ணுறது, டயரில் காற்று எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அலெக்ஸா மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஹூண்டாய் வென்யூ காரில் ஃபஸ்ட் டைமாக கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க ஹூண்டாய். அதுக்கப்புறம் டிரைவிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. மூணு விதமான டிரைவிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, நார்மல், எக்கோ அண்ட் ஸ்போர்ட். இந்த மாதிரி மூணு விதமான டிரைவிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு டெடிக்கேட்டடான ஒரு நாப்பு வந்து நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து வச்சுருக்காங்க, அதாவது நெக்ஸானில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு டிரைவிங் மோட்ஸ் தான் இந்த ஹூண்டாய் கார்லையுமே இவங்க வந்து கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. தென் சவுண்ட்ஸ் ஆஃப் நேச்சர், அதாவது நேச்சரோட சவுண்டை அப்படியே நமக்கு வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் ப்ளூலிங் ஃபீச்சர்ஸ், இதில் 60 விதமான ப்ளூலிங் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ளூலிங் ஃபீச்சர்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வெர்ஷனே வந்து கொடுத்துருந்தாங்க. தென் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வெர்ஷனில் ரியரில் வந்து ரெக்லைனிங் சீட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் இந்த அப்டேட்டட் மாடலில் 2-step ரியர் ரெக்லைன் சீட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ரியரில் சீட்டை வந்து சாய்ச்சி வச்சுக்கலாம், அந்த மாதிரி டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமில் மல்டிபிள் ரீஜினல் லாங்குவேஜஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதாவது 10 லாங்குவேஜஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ரீவியஸ் வெர்ஷனில் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும், ஆனால் இந்த வெர்ஷனில் நமக்கு யூஸருக்கு தகுந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து இன்ஃபோடெயின்மெண்ட்டில் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான டைப்லலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் டிசைனை பொறுத்த வரைக்கும் கனெக்டிங் எல்இடி டெயில் லேம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதாவது ரியரில் எல்இடி டெயில் லேம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரியரில் எல்இடி டெயில் லேம்ப் ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பார் ஸ்டைலில் ஒரு எல்இடி வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை பார்க்குறக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு ஹூண்டாய் வந்து அவங்களோட காரை கொண்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. தென் ஃப்ரண்ட் டிசைனை பார்க்கும்போது அதோட கிரில்ல வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ப்ரீவியஸ் வெர்ஷனில் ப்ளஸ் மாதிரி ஒரு கிரில் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த வெர்ஷனில் ஹூண்டாய் டக்ஸனில் உள்ள அந்த மாதிரியான ஒரு கிரில் தான் வந்து இந்த டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் வெர்ஷனில் வந்து ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, ஆனால் இந்த வெர்ஷனில் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி எல்இடி இண்டிகேட்டர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து 3 பார்ட்டாக வந்து ஸ்பிளிட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. தென் ரியர்லையுமே எல்இடி டெயில் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட்டில் வந்து பம்பர் வந்து ரீடிசைன் வந்து பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு கீழே வந்து சில்வர் கலரில் ஸ்கிட் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ரியர்லையுமே பம்பர் வந்து ரீடிசைன் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு கீழேயுமே ஸ்கிட் பிளேட் வந்து சில்வர் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன டிசைன் சேஞ்சஸ் மட்டும்தான் இந்த வென்யூ அப்டேட்டட் மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த காரோட டிசைன் வந்து வேறு எந்த விதத்துலையுமே வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணலை. ப்ரீவியஸ் வெர்ஷனில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு சப் காம்பேக்ட் எஸ்யூபியாக தான் கொடுத்துருக்குறாங்க இந்த வென்யூ அப்டேட்டட் மாடலில். இந்த வென்யூ அப்டேட்டட் மாடலில் 3 விதமான இன்ஜின் ஆப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் 1.2 liter, இதோட பவர் வந்து 83 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அட் 6000 RPM. டார்க் வந்து 113.8 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அட் 4000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் 1 liter டர்போ இன்ஜின், இந்த டர்போ இன்ஜின் வந்து பவர் வந்து 120 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அட் 6000 RPM. டார்க் வந்து 172 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அட்டு 1500-4000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் ஃபைனலாக டீசல் இன்ஜின் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. BS6 நாம்ஸ்க்கு மாறின பிறகு நிறைய கார்ஸ் அவங்களோட டீசல் இன்ஜினை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஆனால் ஹூண்டாய் மட்டும்தான் இன்னுமே டீசல் இன்ஜின் வந்து அப்டேட்டில் வச்சிருக்காங்க. இந்த டீசல் இன்ஜின் வந்து 1.5 liter டீசல் இன்ஜின், இதோட பவர் வந்து 100 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அட்டு 4000 RPM. டார்க் வந்து 240 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அட்டு 1500-2750 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இதில் டிரைவ் ட்ரெயின் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவ் ட்ரெயின் மீன்ஸ் கியர் பாக்ஸு, இதில் IMT கியர் பாக்ஸ் இருக்குது, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, டுவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க.
ஐஎம்டி வந்து பார்த்தீங்கன்னா கிளச் இருக்காது, ஆனால் கியர் இருக்கும். மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து 5 ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க, 6 ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீடு வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினுக்காக கொடுத்துருக்காங்க, 6 ஸ்பீடு வந்து 1 லிட்டர் டர்போ இன்ஜினுக்கும் டீசல் இன்ஜினுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் டர்போ இன்ஜினில் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் தான் 7 ஸ்பீடு டூயல் கிளச் டிரான்ஸ்மிஷன் இதுவுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் டீசல் இன்ஜினில் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் கொடுக்கல, மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் ஒரு கார் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிசிடியை நீங்கள் வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டிசிடி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், அதோட மட்டும் இல்லாமல் பிக்கப் இருக்கும், அதோட மட்டும் இல்லாமல் மைலேஜ் அதிகமாக தரும். இந்த டிசிடி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் நம்பர் கியருக்குலாம் ஒரு கிளச்சு, ஈவன் நம்பர் கியருக்குலாம் ஒரு கிளச்சு. அதனால தான் இதுக்கு வந்து பேர் டியூல் கிளச் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உள்ளக்கு வந்து 2 கிளச்சு வந்து வச்சிருப்பாங்க. அதனால தான் இது வந்து அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் டிரைவ் பண்ணுறதுக்கு. நமக்கு அந்த கியர் லேகிங் வந்து தெரியாது இந்த டிசிடி நம்ம டிரைவ் பண்ணும்போது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கில் ஒரு கார் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிசிடியை மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுங்க. இந்த காரில் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 விதமான கலர் ஆப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று வந்து டியூல் டோன் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு கலர் தான் டியூல் டோனில் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் பிளாக், டெனிம் ப்ளூ, போலார் ஒயிட், ஃபியாரி ரெட், டைட்டான் கிரே அண்ட் டைஃபான் சில்வர். இந்த மாதிரி 6 விதமான கலர் வந்து சிங்கிள் டோன் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. டியூல் டோனில் வந்து ரெட் அண்ட் பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது பிளாக் கலர் ரூஃபும் ரெட் கலரில் பாடி கலரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 7 விதமான கலர் ஆப்ஷன்ஸில் இந்த கார் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த காரோட புக்கிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 ஜூனில் இந்த காரோட புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஷோரூமுக்கு விசிட் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் ஆன்லைன்லேயே புக் பண்ணுங்கள், அப்படி தான் உங்களுக்கு கார் வந்து சீக்கிரம் கிடைக்கும். இந்த காரோட வெயிட்டிங் பீரியட் வந்து எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12-16 வாரம் வரைக்கும் இருக்குது. இந்த காரோட புக்கிங் அமௌண்ட் வந்து 21,000 வந்து புக்கிங் அமௌண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஹூண்டாய். தென் இந்த காரில் முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரோட டேஷ்போர்டை வந்து மாற்றிருக்கிறாங்க, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை வந்து மாற்றிருக்கிறாங்க. கியா சோனட்டில் உள்ள அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸில் வந்து அனலாக் டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஆனால் இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. டாப் வேரியண்ட்டில் 6 ஏர்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் மாடல் எடுத்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு வேற லெவல் காராக இருக்கும் அப்படின்னு என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. இந்த கார் நீங்கள் வாங்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. டேக் கேர்.